ஜம்புதீவு பிரகடனத்தை முதல் சுதந்திர போராட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி அரண்மனை வாசல் முன்பு வெளியீட்டு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரண்மனை வாசலில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அறிவித்த ஜம்புதீவு பிரகடனத்தை முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு செய்ய வலியுறுத்தி சிவகங்கையின் அனைத்து சமூக மக்கள், அனைத்து சமூக அமைப்புகளின் சார்பில் கொடியேற்றம் மற்றும் ஜம்புதீவு பிரகடனம் வெளியீட்டு விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நகர்மன்ற தலைவர் துரையானந்த், முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன், மூத்த வழக்கறிஞர் மோகனசுந்தரம், பகீரத நாச்சியப்பன், நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், வழக்கறிஞர் ஜெயசிம்மா, ஒமேகா கண்ணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், மூத்த கல்வியாளர்கள், பல்வேறு சமூக அமைப்பின் தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 1801 ஜூன் மாதம் 16 நாள் திருச்சியில் மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் ஜம்புதீவு பிரகடனத்தை அறிவித்தனர். இதனை மத்திய மாநில அரசுகளின் பார்வைக்கு கொண்டு சென்று முதல் சுதந்திர போராட்டமாக அறிவிப்பு செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பேசினர்.